ஸோ மூலத்தை பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கோம். ஸோ மூலம் வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸில் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வருவாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ரத்த கசிவு. சில சமயங்களில் பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசனவாயை சுற்றி எனக்கு வந்து சதை வளர்ந்த மாதிரி இருக்குது டாக்டர், வலியோட சதை இருக்குது, வலி இல்லாமலேயும் சதை எக்ஸ்ட்ரா வளர்ந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு காமன் சிம்டம். இதை வந்து ஸ்கின் டேக்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், சில இதை எக்ஸ்டர்னல் பேர்ஸ் அதாவது வெளி மூலம்னு சொல்லுவாங்க. இதுவும் மூலமும் டைரக்ட்லி கனெக்டட் கிடையாது. மூலம் பண்ணுறது உள் மூலத்தை தான். நம்ம நார்மலாக மூலம்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷன் வந்தால் எல்லாருமே உள் மூலத்தை பற்றி தான் பேசுவாங்க. உள் மூலம் வரக்கூடிய காரணத்தை ஏற்கனவே முந்தின வீடியோவில் பேசணும். இரத்த குழாய்கள் வந்து அந்த ப்ரெஷரால் வீங்கி ஒரு பாயிண்டில் வெடிச்சிட வரக்கூடியது தான் அந்த ரத்தம், சரிங்களா? வெளி மூலத்துக்கும் இரத்த குழாய்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. வெளி மூலம் வரக்கூடிய காரணம் வந்து ப்ரெஷர். நம்ம வந்து வந்து பயங்கரமாக மலத்தை கழிப்பதற்காக ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது அந்த அந்த தசைகள் வந்து மேலும் மேலும் மலர்றது தான் வெளி மூலம். ரேராக என்ன ஆகலாம் என்றால், இந்த வெளி மூலத்தில் திடீர்னு வலிச்சு டக்குன்னு பெருசாகும். அதாவது வந்து சடனாக பெருசாகும் ஒரு நாள். அப்போ என்ன சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ், கொஞ்சமாக இருந்துச்சு டாக்டர், திடீர்னு பார்த்தா எனக்கு நேற்று டாய்லெட்லேருந்து வெளியில் வந்தப்பறம் அந்த இடத்துல வீக்கம் பெருசாக இருக்குது, வலி ஜாஸ்தியாக இருக்குது, அந்த வலி குறைய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த வெளியில் இருக்கக்கூடிய சதையில் உள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வெடிக்கிறது. இரத்த குழாய்கள் வெடிப்பதுன்றது நம்ம உடம்பில் கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் எல்லோரும் சில சமயங்களில் கவனிச்சிருக்கோம், ரொம்ப அதிகமாக இருமல், அதாவது காஃப் இருக்கும்போது, ஸ்னீஸ் பண்ணும்போது, தும்மல் இருக்கும்போது, சில சமயங்கள் இரத்த குழாய்கள் கண்களை அந்த வெள்ளை வெளியில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் வெடித்து டக்குன்னு ரத்தம் ஏற்படலாம். அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். சாதாரணமாக திடீர்னு பிளட் ஷார்ட்டாக இருக்கும் ஐஸ். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரத்த, அதாவது ஒரு ஒரு வேகமாக ஒரு இடத்துல இடிச்சிட்டேன்னா அந்த இடத்துல ரத்த கட்டின்றோம். அந்த ரத்த கட்டி எதனால் வருது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் வெடித்து தான் வருது. அதே மாதிரி உள் மூலமுமே கூட இரத்த குழாய்கள் வெடித்து தான் வருகிறது. வெளி மூலமும் சில சமயங்களில் வலி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி வரக்கூடிய சமயங்களில் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளட் வெசல் உடஞ்சி அந்த ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிறிய இடத்துல வந்து அந்த ரத்தம் வெளியில் கசிஞ்சு கட்டியாக வர்றது. அப்போது வந்து அது கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு குரூப் வரும். ஸோ வெளி மூலம் வலி இல்லாமலே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், வெளி மூலம் திடீர்னு பெருசாகி இரத்த கட்டியால் வலியோடு வரக்கூடிய பேஷண்ட்ஸ். இது இல்லாமல் இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, டாக்டர் எனக்கு சதை வந்து இறங்குது மோஷன், ஒவ்வொரு தடையும் டாய்லெட்டில் போய் நான் உட்கார்ந்து பிறகு எனக்கு ஃபீல் பண்ணுறேன். நான் க்ளீன் பண்ணும் போது நான் என்ன கவனிக்கிறேன்னா, எனக்கு சதை ஜாஸ்தியாக வெளியில் இறங்கி இருக்குது. நான் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி இருக்குன்னா, நான் என் கையை வைத்து திரும்பி உள்ளே தள்ளி வைக்க வேண்டியது இருக்குது அந்த தசையை, அவ்வளோ தூரத்துக்கு தசை இறங்கிடுதுன்னு சொல்லுவாங்க. லம்பு மாதிரி கீழே இறங்கிடுவாங்க. இதற்கு காரணம் என்னவென்றால், ரொம்ப நேரம் நம்ம டாய்லெட்டில் உட்கார்ந்துருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன், புக்ஸு, நியூஸ் பேப்பர், பாட்டு கேட்குறது போன்ற பல விஷயங்கள். நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ் டைரக்டரை ஒரு பேஷண்ட்டாக பார்க்குறேன். அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, டாக்டர் நான் பாத்ரூமில் இருந்தால் என்னால் யோசிக்கவே முடியாது, இந்த படத்தை ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணி ஒவ்வொரு சீனான பாத்ரூமில் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டாக்டர், தனிமையில் உட்காந்து. ஸோ தனிமைக்காக நம்ம வந்து உலகத்தை அப்படியே ஷட் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக உட்காந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி பாத்ரூமில் உட்காந்து நம்ம எல்லோரும் பழகிறதால கான்ஸ்டண்ட்டாக அந்த பாத்ரூம் அந்த டாய்லெட் பொசிஷனில் உட்காந்துருக்கும் போது, அதாவது வெஸ்டர்ன் கமோடில் உட்காந்துருக்கும் போது அந்த ஆசன வாயில் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம இயற்கையாக நம்ம உட்காரும் போது அந்த பொசிஷனில் உட்கார மாட்டோம். நம்ம சேரில் உட்காந்துருக்கோன்னா ஆசன வாய்க்கு ப்ரெஷரே கிடையாது. இதே இது வந்து டாய்லெட் சீட்டில் உட்காந்துருந்தோம் என்றால் ஆசன வாய்க்கு ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா ஆசன வாய்க்கு சப்போர்ட் கிடையாது. அந்த கான்ஸ்டண்ட் அந்த ப்ரெஷர் இருக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங், அதாவது மலக்குடலுடைய உள் லைனிங் மெதுவாக ஆசனவாய் வழியாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். இதற்கு உதாரணம் என்னவென்றால், பெண்கள் வந்து கம்மல் போடுவது, காது குத்தி கம்மல் போடும்போது ஹெவி கம்மல் போட்டால் கிராஜுவலாக அந்த காதுடைய ஓட்டை மெதுவாக பெருசாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நாளடைவில் வந்து பெருசாகிடுச்சு, எனக்கு கம்மல் இப்போ தொங்குது டாக்டர் அப்படின்வாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஓட்டை பெருசாகிறது தான் காரணம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஓட்டையை சின்னதாக்கி ஃபஸ்ட்டு நம்ம பேஷண்ட்டை சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவென்றால், ஹெவியாக கம்மல் போடாதீர்கள், திருப்பி அந்த ஓட்டை பெருசாகும். ஏன்னா வெயிட்டாக போட்டிங்கன்னா கிராஜுவலாக உங்கள் காதில் ஓட்டை வந்து பெருசாகும்னு சொல்லுவோம். அதே தான் கான்செப்ட். ஸோ எனக்கு வந்து உட்காந்து என்னோடய லைனிங் மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிக்குது, உட்கார்ந்து இருக்கிறதாலையும் முக்கிறதாலையும் ஸ்ட்ரெயின் பண்ணுறதாலையும். ஸோ இந்த லைனிங் இறங்க ஒரு பாயிண்டில் எவ்வளவு லூஸ் ஆயிடுது, மோஷன்னு போய் நம்ம உட்கார்ந்து மலம் கழித்த உடனே லைனிங் வெளியில் வந்துடுது. அப்போ வந்து சாதாரணமாக சிலருக்கு உள்ளே போகும் ஆரம்ப கட்டகத்தில், சிலருக்கு வந்து கையை வைத்து உள்ளே தள்ள வேண்டிய அளவுக்கு கீழே இறங்கிறோம். இதை வந்து ரெக்டல் மியூக்கோசல் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் பைல்ஸுக்கும் நிறைய சமயங்களில் வந்து இது ரெண்டும் ஒரே பேஷண்ட்டுக்கு இருக்கலாம்.
சிலருக்கு வந்து பியூரா பைல்ஸ் இருக்கலாம், சிலருக்கு பியூரா ரெக்டல் மியூகோசல் ப்ரொலாப்ஸ்ன்ற சிம்டம் இருக்கலாம். வெறும் மியூகோசல் ப்ரொலாப்ஸ் இருக்கிற சிம்டம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து இரத்த கசிவு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதற்கும் அந்த இரத்த குழாய் வெடிக்கிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து தவிர்க்கணும்னா டாய்லெட்டில் வந்து செகண்ட்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு நிமிடத்துக்குள்ளே நம்ம உள்ளே போய் வெளியில் வர பழகிட்டோம்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக வராது. அந்த பழக்கம் இருக்கக்கூடிய எந்த நபருக்குமே பைல்ஸும் வராது, மியூகோசல் ப்ரொலாப்ஸும் வராது. வந்த பிறகு ஆரம்ப கட்டத்தில் இனிமேலாவது நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டோம் மோசம் ஆகாது. அதாவது வந்து ஓரளவுக்கு இறங்கி இருக்கு, பட் இனிமேல் நான் உட்காந்து ரொம்ப நேரம் டாய்லெட்டில் இருக்கிறதே இல்லை, நான் டக்குன்னு வெளியில் வந்துடுறேன்ற பட்சத்தில் அடுத்த கிரேடுக்கு போகாது. நம்ம அதே பழக்க வழக்கங்கள், அதாவது ரொம்ப நேரம் டாய்லெட்டில் மணிக்கணக்கில் உட்காந்துருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது என்றால் கண்டிப்பாக இது நாளடைவில் மோசமாகி பிறகு கையை வைத்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வரும். பிறகு கையை வைத்து ரீப்ளேஸ் பண்ணினாலும் உள்ளே போக மாட்டேங்கிட்டாங்கிற கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வளர்ந்துருதுன்ற கம்ப்ளைண்ட் அடுத்து வரும். அதற்கெல்லாம் வந்து வைத்தியம்னு பார்க்க பண்ணுறாங்கன்னா அறுவை சிகிச்சை தான். சர்ஜரி பண்ணி அந்த லைனிங்கை எடுத்து திருப்பி உள்ளே வைக்கணும். அது மட்டும் இல்லை, மேலும் திருப்பி இதே ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. நம்ம காதுக்கு ஓட்டையை ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான், டாக்டர் ஃபஸ்ட் சொல்கிறது ஹெவி கம்மல் போடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தயவுசெய்து டாய்லெட்டில் அளவு மீறி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீர்கள். சில நொடிகள் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். எவ்வளோக்குள்ளே உள்ளே போயிட்டு எவ்வளோக்குள்ளோ வெளியில் சீக்கிரம் வர்றோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு நல்லது. மேலும் பல விஷயங்களுக்கு அடுத்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.